ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மகா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் டென் டேஸ் ஃப்ரீ பேசிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்பீக் இருக்குது ஸோ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே சிக்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் டே சிக்ஸோட எக்ஸாக்டான ஆன்சர் ஸோ இன்றைக்கி நம்ம டே செவனில் வந்து நிற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்டும் ரொம்ப முக்கியம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம டீடைலாக பார்க்கலாங்க இந்த டே செவன் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்டை நீங்கள் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் இப்போ இங்கே இருக்கிற குட்டி குட்டி இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு தமிழில் என்ன வரும் இந்த வேர்ட்ஸை நம்ம இங்கிலீஷில் பேசும்போது எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்க இருக்கிற நைன் வேர்ட்ஸ் நம்ம இங்கிலீஷில் மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக பார்த்துடலாங்க அதாவது ஒருத்தங்களுடைய இன்டென்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் இந்த மாடல் வேர்ப்ஸ் அதாவது இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகளையும் நிலைமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் தான் இங்க இருக்கிற நைன் மாடல் வேர்ப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்னு பாருங்க நம்ம கிட்டே இப்போ பணிவாக பேசணும் அப்படின்னா செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எபிலிட்டியை நம்ம சொல்லும்போது தேர்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்காக தான் இந்த மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த மாடல் வேர்ப்ஸை நம்ம ஆக்சலரி வேர்பு அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதை நம்ம ஹெல்பிங் வேர்பு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த மாடல் வேர்பால் எப்பயுமே தனித்து செயல்பட முடியாது அப்படி தனித்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கரெக்டான மீனிங் அப்படிங்கிறது இருக்காது எப்பயுமே இந்த மாடல் வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் வேபோடு தான் வரும் புரிஞ்சிருச்சா நான் நிறைய சென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரும் போது உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிரும் இப்போ இங்கே இருக்கிற நைன் மாடல் வேர்ப்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கேன் கேன் அப்படிங்கிற இந்த மாடல் வேபை எந்த இடத்துல எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த கேன் அப்படிங்கிற மாடல் ரொம்ப நம்ம நிறைய இடங்களில் நிறைய விதமாக பயன்படுத்தலாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த கேன் வச்சு ரெண்டு பாயிண்ட்ல நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எபிலிட்டியை பேசும்போது இந்த கேன் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு பேசலாம் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒருத்தங்க கிட்ட பெர்மிஷன் போதும் இந்த கேன் வச்சு கேட்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம ரொம்ப டீடைலாக பார்க்கலாம் இங்கே நான் தமிழில் ரொம்ப சிம்பிளான மூணு சைன்ஸ் எழுதியிருக்கேன் இந்த மூணு சென்டென்ஸில் நல்லா கவனிங்க ஒருத்தவங்களுடைய எபிலிட்டியை நம்ம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம் அதுவும் பர்டிகுலராக ப்ரெசண்டில் நம்ம பேசியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் என்னால் வேகமாக ஓட முடியும் இங்கே நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வந்திருக்கேன் என்னால் வேகமாக ஓட முடியும் பாருங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் முடியும் அப்புடின்னாவே கேன் அப்படிங்கிற இந்த வேர்ட் வச்சு தான் நம்ம பேசணும் ஓகே ஒன்ஸ் இப்போ நான் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ண போகிறேன் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் உங்களுடைய ஆன்சராக காமெண்டில் வரிசை நீங்கள் டைப் பண்ணிட்டு வரலாம் இட்ஸ் குட் ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா ஐ கேன் ரன் ஃபாஸ்ட் ஐனா என்னால் கேன் அப்படின்னா முடியும் என்னால் முடியும் என்ன செயலை செய்ய முடியும்னு சொல்லியிருக்கேன் ஓடக்கூடிய ஒரு செயலை செய்ய முடியும் ஓடுறதுக்கு என்ன சொல்லுங்கள் இங்கிலீஷில் ரன் ஐ கேன் ரன் என்னால் ஓட முடியும் எப்படி ஓட முடியும்னு சொல்லியிருக்கேன் வேகமாக ஃபாஸ்ட் ஐ கேன் ரன் ஃபாஸ்ட் என்னால் வேகமாக ஓட முடியும் ஈஸியாக புரிஞ்சிருச்சா செகண்ட் பாருங்கள் அவனால் போட்டியில் ஜெயிக்க முடியும் ஆன்சர் பண்ணுங்கள் வயத்தொடர்ந்து பேசுங்க ஹீ கேன் வின் த மேட்ச் ஹீ கேன் வின் த மேட்ச் அவனால் போட்டியில் ஜெயிக்க முடியும் தேர்ட் ஒன் பாருங்கள் அவர்களால் அதை செய்ய முடியும் தே கேன் டூ தேட் தே கேன் அவங்களால முடியும் தே கேன் டூ தேட் அவங்களால அதை செய்ய முடியும் உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சா இது ரொம்ப பேசிக்கான சன்ஸ் வச்சு தான் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி சன்ஸை தமிழில் நிறைய எழுதுங்க அந்த எழுதின சனன்ஸை இங்கிலீஷில் எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு நீங்களாவே இங்கிலீஷில் பேசி பழகுங்க ஓகேங்களா யூ ஷுட் ப்ராக்டிஸ் எவ்ரிடே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துச்சுங்க அவளால் நன்றாக சமைக்க முடியும் ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களை ஆன்சராக காமெண்டில் வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க ஷீ கேன் குக் வெல் ஷீ கேன் அவளால் முடியும் குக் சமைக்க வெல் நல்லா சமைக்க முடியும் ஷீ கேன் குக் வெல் அவளால் நன்றாக சமைக்க முடியும் செகண்ட் பாருங்கள் உங்களால் நன்றாக பாட முடியும் ஆன்சர் தெரிஞ்சா சூப்பருங்க வாங்க திறந்து பேசிடுங்க யூ கேன் சிங் வெல் யூ கேன் உங்களால் முடியும் சிங் வெல் நல்லா பாட சேர்ந்து பேசலாமா யூ கேன் சிங் வெல் உங்களால் நல்லா பாட முடியும் அல்லது உன்னால் நன்றாக பாட முடியும் ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தாங்க தேர்ட் பாருங்க எங்களால் நீந்த முடியும் வி கேன் ஸ்விம் வி கேன் ஸ்விம் எங்களால் நீந்த முடியும் ஓகே இப்போ நம்ம கேன் வச்சு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நிறைய சென்ஸ் நம்ம பேசணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே கேன் வச்சு நம்ம நெகட்டிவாக எப்படி ஒரு சென்ஸ் பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்போ நீங்கள் ஈஸியாக புரியறதுக்காக இப்போ நம்ம பாசிட்டிவாக பார்த்த சென்ஸை அப்படியே நெகட்டிவ்க்கு இங்கே நான் மாத்திரேன் நீங்கள் தான் கரெக்டான ஆன்சராக என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசிகிட்டே வரணும் என்னால் வேகமாக ஓட முடியாது எனக்கு வேகமாக ஓடக்கூடிய ஒரு எபிலிட்டி ப்ரெசண்டில் இல்லை அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன் பேசலாமா ஐ கேன் நாட் ரன் ஃபாஸ்ட் ஐ கேன் நாட் ரன் ஃபாஸ்ட் கேன் கூட ஒரு நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும் இந்த சென்டென்ஸ் நெகட்டிவாக மாறிடும் இந்த நாட் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ராக்ட் அதாவது இதை நம்ம சுருக்கி பேசணும் அப்படின்னா காண்ட் அப்படின்னு பேசலாம் ஐ காண்ட் ரன் ஃபாஸ்ட் ஐ காண்ட் என்னால் முடியாது என்ன செயலை செய்ய முடியாது அப்படின்னா வேகமாக ஓடக்கூடிய ஒரு செயலை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் ரன் ஃபாஸ்ட் சேர்ந்து பேசுங்க ஐ கான்ட் ரன் ஃபாஸ்ட் என்னால் வேகமாக ஓட முடியாது செகண்ட் பாருங்கள் அவர்களால் போட்டியில் ஜெயிக்க முடியாது வாயத்து திறந்து பேசுங்க ஹி கான்ட் வின் த மேட்ச் ஹி கான்ட் வின் த மேட்ச் தேர்ட் பாருங்கள் அவர்களால் அதை செய்ய முடியாது தே கான் டூ தேட் தே கான் டூ தேட் ஓகே இப்போ உங்களுக்கான டெஸ்ட் அவளால் நன்றாக சமைக்க முடியாது அவளால் சமைக்க முடியும் ஆனால் நன்றாக சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் புரிஞ்சா பிரசன்ட்ல ஒரு செயலை செய்யக்கூடிய அபிலிட்டி நம்மகிட்ட இல்லை அப்படின்னா காண்ட் வச்சு பேசலாம் ஷீ கான்ட் குக்வெல் காண்ட் கான்ட் குக்வெல் அவளால் நன்றாக சமைக்க முடியாது செகண்ட் பாருங்கள் உங்களால் நன்றாக பாட முடியாது தேர்ட் பாருங்க எங்களால் நீந்த முடியாது வி கான் ஸ்விம் ஓகே ஃபென்ஸ் இப்போ நம்ம கேன் வச்சு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் ஒரு சென்ஸை நம்ம சூப்பராக பேசியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேன் வச்சு பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குறது முன்னாடி நம்ம பார்த்தா அதே பாசிட்டிவ் சென்ஸு இங்கேனா அப்படி கேள்வி கேட்குற சென்ஸாக மாற்றி வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியிறதுக்காக தான் ரொம்ப பேசிக் சென்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஓகேங்களா பாருங்கள் கேன் ஐ ரன் ஃபாஸ்ட் கேன் ஐ ரன் ஃபாஸ்ட் இப்போது இந்த சென்ஸ்க்கு நீங்கள் பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணுங்க என்னால் வேகமாக ஓட முடியும் இதை எப்படி சொல்கிறீங்க ரொம்ப சிம்பிளுங்க ஆன்சர் தெரிஞ்சிச்சா சூப்பருங்க பேசுங்க பக்கம் ஐ கேன் ரன் ஃபாஸ்ட் என்னால் வேகமாக ஓட முடியும் இப்போது இந்த ரெண்டு சென்ஸை நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட்டை வச்சு பேசும்போது அந்த சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்குது கேன் வச்சு ஒரு சென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அந்த சென்ஸ் பாசிட்டிவான கேள்வியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இருக்கிற சன்ஸ்கெலாம் நீங்களாகவே ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ண போறீங்க கேன் ஹி வின் கேன் ஹி வின் த மேட்ச் தேர்ட் பாருங்க அவர்களால் அதை செய்ய முடியுமா கேன் டே டூ தேட் இப்போ உங்களுக்கான டெஸ்ட் அவளால் நன்றாக சமைக்க முடியுமா முடியுமா கேள்வியாக பாசிட்டிவாக கேட்டிருக்கோம் எதை வச்சு தான் கேட்கணும் குட் சூப்பருங்க கேன் வச்சு தான் கேட்கணும் கேன் ஷே குக் வே கேன் ஷே குக்வ செகண்ட் பாருங்கள் உங்களால் நன்றாக பாட முடியுமா கேன் யூ சிங் வே கேன் யூ சிங் வேர்ட் ஒன் பாருங்கள் எங்களால் நீந்த முடியுமா கேன் வி ஸ்விம் இப்போ இது வரைக்கும் கேன் வச்சு பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவாக கேள்வி கேட்குற சென்ஸ் நம்ம பார்த்தாச்சு இப்போ ஃபைனலாக நெகட்டிவாக எப்படி கேள்வி கேட்கலாம் ரொம்ப சிம்பிளுங்க இங்கே இருக்கிற மூணு சென்ஸ்க்கு நீங்களே ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ண போகிறீங்க பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க என்னால் வேகமாக ஓட முடியாதா பாசிட்டிவாக கேள்வி கேட்கும்போது முடியுமா அப்படின்னு கேட்போம் நெகட்டிவாக கேள்வி கேட்கும்போது முடியாதா அப்படின்னு கேட்போம் இப்போ பாசிட்டிவாக கேள்வி கேட்கும்போது எதை வச்சு தான் கேள்வி கேட்டோம் கேன் வச்சு கேட்டோம் இப்போ நெகட்டிவாக கேள்வி கேட்கும்போது எதை வச்சு கேட்கணும் சூப்பருங்க கரெக்டாக சொல்லிட்டுங்க நாட் வச்சு தான் கேட்கணும் இந்த நாட் அப்படிங்கிறத நம்ம கான்ட் அப்படின்னு சொல்லலாம் பேசலாமா என்னால் வேகமாக ஓட முடியாதா காண்ட் ஐ ரன் ஃபாஸ்ட் காண்ட் ஐ ரன் ஃபாஸ்ட் செகண்ட் பாருங்க அவனால் போட்டியில் ஜெயிக்க முடியாதா காண்ட் ஹீ வின் த மேட்ச் காண்ட் ஹீ வின் த மேட்ச் தேர்ட் பாருங்க அவர்களால் அதை செய்ய முடியாதா காண்ட் தே டூ தேட் காண்ட் தே டூ தேட் இப்போ உங்களுக்கான டெஸ்ட் அவளால் நன்றாக சமைக்க முடியாதா காண்ட் ஷீ குக் வே உங்களால் நன்றாக பாட முடியாதா கான்ட் யூ சிங் வே எங்களால் நீந்த முடியாதா கான்ட் ஸ்விம் ஓகே ஃபென்ட்ஸ் இப்போ நம்ம கேன் வச்சு ப்ரெசண்ட்டில் நம்மளுடைய எபிலிட்டியை ரொம்ப சூப்பராக ஈஸியாக பேசியாச்சு செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேன் வச்சு ஒருத்தங்க கிட்ட பெர்மிஷன் எப்படி கேட்கறது பெர்மிஷன் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இங்கே நான் ரொம்ப பேஸிக்கான சென்ஸ் எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இதை பாருங்களேன் நான் இப்போ போகலாமா நான் இப்போ போகலாமா இதை நம்ம எப்படி கேட்டிருக்கோம் இந்த சென்டென்ஸை ஒரு பெர்மிஷன் கேட்குற மாதிரி கேட்டிருக்கோம் இதை எப்படி கேட்கலாம் கேன் ஐ கோ நவ் பெர்மிஷன் கேட்கும்போது கேன் வச்சு தான் கேட்கணும் இப்போ உங்களில் நிறைய பேர் இந்த சென்டென்ஸை எப்படி எடுத்துக்கிடுவேங்க அப்படின்னா என்னால் போக முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி இந்த சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துக்கிடுவேங்க அப்படி கிடையாதுங்க இந்த சென்டென்ஸோட எக்ஸாக்டான மீனிங் என்ன அப்புடின்னா நான் இப்போது போகலாமா இதுதான் அதுக்கான எக்ஸாக்டான மீனிங் மாடல் வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் அதை எந்த இடத்துல எப்படி எந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த கன்ஃபியூஷன் நமக்கும் வராது இந்த சென்ஸ் நல்லா கவனிங்க நான் இப்போ போகலாமா கெனை கோனவ் கெனை கோனவ் இப்போ இந்த கேன் வச்சு நம்ம எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னா நமக்கு ஈக்குவலாக இருப்பாங்க பார்த்தீங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஜாலியாக பேசுகிறவங்க நமக்கு ஈக்குவலாக இருக்கவங்க கிட்டே நம்ம கேன் வச்சு நம்ம பெர்மிஷன் கேட்கலாம் பெர்மிஷன் கொடுக்கலாம் நமக்கு மேலே இருக்கிற எல்டர்ஸ்கிட்டையோ அல்லது டீச்சர்ஸ்கிட்டையோ அல்லது பாஸ்கிட்டையோ ஒர்க் பண்ணுற இடத்துலையோ நமக்கு மேலே ஆஃபீஸர் இருக்காங்க அப்புடின்னா அவங்ககிட்ட நம்ம கேன் வச்சு கேட்கக்கூடாது பெர்மிஷன் அதுக்கு வேறு ஒரு மாடல் ஒர்க்ஸ் இருக்குது அதை நான் அவங்களுக்கு பின்னாடி சொல்லிக் கொடுப்பேன் நான் இப்போ போகலாமா கெனை கிண்கவுன இப்போ பெர்மிஷன் அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நீ இப்போ போகலாம் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்க யூ கேன் கோ நவ் யு கேன் கோ நவ் நீ இப்போ போகலாம் இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னா உன்னால் இப்போ போக முடியும் அப்படிங்கிற மீனிங்கை நிறைய பேர் புரிஞ்சுக்கிடுவீங்க அப்படி கிடையாது கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து மாடல் வேர்ப்ஸ் மாறும் நான் இப்போ போகலாமா அப்படின்னா கனை கோ நவ் அப்படின்னு கேட்கணும் அதுக்கு அவங்க அந்த மாடல் வேர்ப்ஸை வச்சு நமக்கு ஆன்சர் பண்ணும்போது யூ கேன் கோ நீ இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சிருச்சா ஈஸியாக இருக்குதா இப்போது இங்கே இருக்கிற ரெண்டு சன்ஸ் உங்களுக்கான ஹோம் ஒர்க் நான் இங்கே உட்காரலாமா நமக்கு ஈக்குவலாக இருக்கவங்கிட்ட தான் பேசுகிறோம் நான் இங்கே உட்காரலாமா பெர்மிஷன் கேட்குறோம் பார்த்தீங்களா நம்ம உட்கார்றதுக்கு பெர்மிஷன் கேட்குறோம் ஆன்சர் பண்ணுங்கள் வாய் திறந்து ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் தெரிஞ்சுன்னா காமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் கேன் ஐ இட் ஹியர் கேன் ஐஸ் இட் ஹியர் நான் இங்கே உட்காரலாமா இப்போ அவங்க அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க வாய் திறந்து பேசுங்க சூப்பருங்க நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க குட் யூ கேன் சிட் ஹியர் யூ கேன் சிட் ஹியர் நீ இங்கே உட்காரலாம் அ கைன் சொல்கிற இந்த சென்சை நீங்கள் இப்படி எடுக்கக்கூடாது உன்னால் இங்கே உட்கார முடியும் அப்படிங்கிற மீனிங்கை நீங்கள் எடுக்கக்கூடாது புரிஞ்சா இங்கே நம்மளுடைய எபிலிட்டியை நம்ம சொல்ல வரல பெர்மிஷன் கேட்குறோம் அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே இந்த கேன் அப்படிங்கிற இந்த மாடல் வேர்ப்ஸை எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருச்சா இந்த டென் டேஸ் கிளாஸும் ரொம்ப பேசிக் தான் இருக்கும் உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கு என்ன நீடோ அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஓகேங்களா இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற மாடல் ஒப்ஸ் என்ன அப்புடின்னா குட் இந்த குட் அப்படிங்கிற மாடல் ஒப்பை நம்ம நிறைய இடங்களில் பயன்படுத்தலாம் நிறைய விதமாக பயன்படுத்தலாம் பட் நான் உங்களுக்கு ரெண்டு பாயிண்டில் மட்டும் சொல்லிக் கொடுக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்ட் எபிலிட்டி இதை பற்றி நம்ம பேசும்போது குட் வச்சு பேசலாம் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம கேட்கும்போது இந்த குட் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு பேசலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று ரொம்ப டீடெயிலாக பார்க்கலாங்க குட் அப்புடின்னா எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா பாஸ்ட்ல நம்மளால ஒரு செயலை செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்ல வரும்போது குட் அப்படிங்கிற இந்த மாடல் வேர்ட்ஸை வச்சு பேசலாம் இங்கே நான் தமிழில் மூணு சிம்பிளான சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் இந்த மூணு சென்டென்ஸ்மே பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்குரிய சென்டென்ஸ் தான் அதாவது கடந்த காலத்துக்கு உரிய சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் என்னால் வேகமாக ஓட முடிந்தது இப்போ நமக்கு ஒரு முப்பது வயசுன்னு நினச்சிக்கோங்க இப்போ நம்ம சொல்கிறோம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னால் வேகமாக ஓட முடிந்தது ஆனால் இப்போ ஓட முடியுதா அப்படின்னா இப்போ இல்லை இங்கே என்ன தான் சொல்ல வரோம் அப்புடின்னா இப்போ ப்ரெசண்ட்டில் என்னால் வேகமாக ஓட முடியல ஆனால் சின்ன வயசில் என்னால் வேகமாக ஓட முடிந்தது இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் இதுதான் இந்த மாதிரி சென்ட்ஸ் நீங்க பேசுறதுக்கு தான் குட் அப்படிங்கிற மாடல் இருக்குது பேசுங்க பக்கம் பண்ணுங்க என்னால் முடிந்தது வேகமாக ஓட ரன் ஃபாஸ்ட் ஐ குட் ரன் ஃபாஸ்ட் ஐ குட் ரன் ஃபாஸ்ட் செகண்ட் பாருங்க அவர்களால் போட்டியில் ஜெயிக்க முடிந்தது ஆன்சர் திறந்து பேசுங்க அவர்களால் முடிந்தது போட்டியில் ஜெயிக்க முடிந்தது சைந்து பேசுங்க தே குட் வின் த மேட்ச் தே குட் வின் த மேட்ச் நெக்ஸ்ட் அன் அவனால் நீந்த முடிந்தது ஹீ குட் ஸ்விம் ஹீ குட் ஸ்விம் இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு உன்னால் நன்றாக படிக்க முடிந்தது யூ குட் வெல் செகண்ட் பாருங்கள் நம்மளால் அதை செய்ய முடிந்தது வி குட் டூ தேட் வி குட் டூ தேட் என்னால் நன்றாக சாப்பிட முடிந்தது

ஸோ இந்த மாதிரி ரெக்யூஸ்ட்டாக நீங்கள் பொலைட்டாக நீங்கள் பேசும்போது நீங்கள் குட் வச்சு கேட்கலாம் எப்படி கேட்கலாம் குடை யூஸோ பைக் குடை யூஸோ பைக் உங்கள் பைக்கை நான் யூஸ் பண்ணலாமா இப்போ செகண்ட் பாருங்களேன் ஒருத்தங்க கிட்டே டேரெக்டாக போயிட்டு உன் பேர் என்ன இப்படி கேட்குறதுக்கும் உங்கள் பேரை கொஞ்சம் சொல்ல முடியுமா இப்படி கேட்குறதுக்குள்ளே அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா இந்த மாதிரி நம்ம பொலைட்டாக கேட்குறதுக்கு தான் குட் அப்படிங்கிற இந்த வேர்ட் அப்படிங்கிறது இருக்குது டெல் மீ ஒன் நேம் கொஞ்சம் டெல்மி ஒன் நேம் இப்போ தேர்ட் பாருங்க நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா இப்போ நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோம் ஏதோ ஒரு திங்ஸ் ஒன்று பார்க்குறோம் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம பெர்மிஷன் கேட்போம் பார்த்திங்களா பெர்மிஷன் கேட்டு தான் ஃபோட்டோ எடுப்போம் அந்த பொருளை சும்மா நம்மளாக போய் எப்படி எடுத்துட மாட்டோம் எப்படி பெர்மிஷன் கேட்கணும் தமிழில் எப்படி கேட்போம் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம கேட்குறோம் ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி பேசுறதுக்கு தான் குட் அப்படிங்கிற இந்த வேர்டு இருக்குது குட் ஐ டேக் அ பிக்சர் குட் ஐ டேக் அ பிக்சர் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா ஓகே மீன்ஸ் இப்போ நம்ம மாடல் வேர்ட்ஸில் கேன் குட் இந்த ரெண்டை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது என்ன அப்புடின்னா ஷூட் ஷூட் அப்புடின்னா தமிழில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்புடின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தங்க இப்போ இந்த ஷூட் அப்படிங்கிற வேர்டை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா மற்றவங்களுக்கு நாம் ஒரு அட்வைஸ் பண்ணும்போதும் இது உன்னுடைய டியூட்டி இதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்ல வரும்போதும் நம்ம இந்த ஷூட் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு நம்ம பேசலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் நீ நல்லா சாப்பிட வேண்டும் நல்லா கவனிங்க இந்த இடத்துல வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கோம் ஆன்சர் தெரிஞ்சுன்னா வாழ்த்து இருந்து பேசிடுங்க யூ ஷூட் ஈட் வெல் யூ ஷுட் ஈட் வெல் நீ நல்லா சாப்பிட வேண்டும் செகண்ட் பாருங்க நீ நன்றாக படிக்க வேண்டும் யூ ஷுட் ஸ்டடி வெல் யூ ஷுட் ஸ்டடி வெல் தேர்ட் பாருங்க நீ உன் ஆசிரியருக்கு கீழ்ப்படிய வேண்டும் யூ ஷுட் ஒபே ஓ டீச்சர் யூ ஷுட் ஒபே ஓ டீச்சர் இந்த ஷுட் அப்படிங்கிற இந்த வேர்டை ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கும் ஒருத்தவங்களுக்கு கருத்து சொல்வதற்கும் நம்ம இந்த ஷுட் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு பேசலாம் ஆனால் அவங்க கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆப்ஷன் அங்கே கிடையாது அது அவங்களுடைய விருப்பம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் அவன் நல்லா சாப்பிடலாம் சாப்பிடாமல் கூட இருக்கலாம் அது அவனை பொறுத்துது செகண்ட் பாருங்கள் அவன் நல்லா படிக்கலாம் படிக்காமல் கூட போகலாம் அது அவனை பொறுத்துது தேர்ட் பாருங்கள் அவன் கீழ் படியலாம் படியாமல் போகலாம் அவனை பொறுத்துது பட் இந்த இடத்துல நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீ ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுகிறான் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ஷுட் வச்சு பேசலாம் இப்போ நாலாவதாக பார்க்க போகிறது என்ன அப்புடின்னா மஸ்ட் மஸ்ட் அப்புடின்னா கட்டாயமாக ஒரு செயலை செய்ய வேண்டும் கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம் ஷுட்டுக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா நல்லா சாப்பிடலாம் நல்லா சாப்பிடாம கூட இருக்கலாம் அது அவனை பொறுத்துது ஆனால் மஸ்ட்டுக்கு அப்படி கிடையாது கண்டிப்பாக நீ ஒரு செயலை செய்ய வேண்டும் அது உன்னுடைய கடமை வேறு வழியே கிடையாது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல வரும்போது மஸ்ட் அப்படிங்கிற இந்த மாடல் வேர்ப்ஸை வச்சு நம்ம பேசலாம் அண்ட் பாருங்கள் நீ கட்டாயமாக பள்ளிக்கு போக வேண்டும் இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்புடின்னா கட்டாயமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அழுத்தி பேசுகிறோம் நீ கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணும் எப்படி பேசலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க முன்னாடி பார்த்தோம்ல ஷுட் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம மஸ்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும் யூ மஸ்ட் கோடு ஸ்கூல் யூ மஸ்ட் கோ டு ஸ்கூல் நீ கட்டாயமாக பள்ளிக்கு போக வேண்டும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி மஸ்ட் வச்சு நிறைய சன்ஸை நீங்கள் பேசி பழங்க இது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் பாருங்கள் நான் கட்டாயமாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இந்த இடத்துல கட்டாயமாகன்னு பேசியிருக்கோம் பேசலாமா ஐ மஸ்ட் எக்ஸசைஸ் டெய்லி நான் கட்டாயமாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் தேர்ட் பாருங்கள் அவள் கட்டாயமாக நன்றாக சாப்பிட வேண்டும் டாக்டர் கிட்ட அப்பா அம்மா கூப்பிட்டு போறாங்க அவளை டாக்டர் சொல்றாங்க அவ கண்டிப்பா நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிட்டா மட்டும்தான் இன்னும் ஹெல்த்தாக இருக்க முடியும்னு சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல அவள் சாப்பிடலாம் சாப்பிடாம கூட போகலாம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு எங்க இடம் கிடையாது மஸ்ட் வச்சு பேசுறோம் கட்டாயமாக மஸ்ட் ஈட் வெல் அவள் கட்டாயமாக நன்றாக சாப்பிட வேண்டும் ஸோ இன்னும் நம்ம மஸ்ட் வச்சு ஒரு மூணு சென்ட்ஸ் பார்க்கலாம் நீ போக்குவரத்து விதிமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் பின்பற்றலாம் பின்பற்றாமல் கூட போகலாம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு இங்கே இடம் கிடையாது கரெக்டு தானே எல்லாருமே போக்குவரத்து விதிமுறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஸோ எது எப்படி பேசலாம் யு மஸ்ட் ஃபாலோ த ட்ராஃபிக் ரூல்ஸ் யு மஸ்ட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ் செகண்ட் பாருங்கள் அவன் கட்டாயமாக உண்மையை சொல்ல வேண்டும் ஏதோ ஒரு பிரச்சனையாயிருச்சு அவன் கண்டிப்பாக உண்மையை சொல்லணும் சொன்னால் மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் சொல்கிறாங்க வேற வழியே கிடையாது அவன் உண்மையை சொல்லிதான் ஆகணும் எப்படி சொல்லலாம் அவன் கட்டாயமாக உண்மையை சொல்ல வேண்டும் தேர்ட் பாருங்க நீ உன் ஆசிரியருக்கு கட்டாயமாக கீழ்ப்படிய வேண்டும் இந்த இடத்துல கட்டாயமாக அப்படின்னு பேசியிருக்கோம் யூ மஸ்ட் ஒபே டீச்சர் யூ you மஸ்ட் your teacher. Okay, ஓகேஸ் இப்போ நம்ம மோடல் வேப்ஸில் மொத்தமாக நாலு இதை ரொம்ப சிம்பிளாக பார்த்து முடிச்சாச்சு இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மே இந்த மே அப்படிங்கிற மோடல் வேப்பை நம்ம நிறைய விதத்தில் நம்ம பேசலாம் பட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்குறதுக்கு செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிலிட்டியை பற்றி பேசுறதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே அப்படிங்கிறத வச்சு பெர்மிஷன் எப்படி கேட்கலாம் பெர்மிஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள் நான் இப்போது போகலாமா கொஞ்சம் ஃபார்முலாக கேட்கும் பார்த்தீங்களா பெர்மிஷன் கேட்குறோம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஐ கோனவ் மேய் கோனவ் நான் இப்போ போகலாமா நம்ம கேன் வச்சு பர்மிஷன் கேட்கலாம் ஐ கோனவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் தப்பு கிடையாது பட் கேன் அப்படிங்கிறது நமக்கு ஈக்குவலாக இருக்கவங்கிட்ட நம்ம கேட்கலாம் பட் மே அப்படிங்கிறது நம்மளுடைய எல்டர்ஸ் டீச்சர்ஸ் இவங்கிட்டலாம் நம்ம கேட்கலாம் ஓகேங்களா நம்மளோட பெரியவங்களாக இருக்கிறவங்க கிட்டே நம்ம பெர்மிஷன் கேட்கும் போது மே வச்சு கேட்கலாங்க நான் இப்போ போகலாமா மே கோன இப்போ அவங்க எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்னா நீ இப்போ போகலாம் யு மே கோ யு மே கோவ் இப்போ செகண்ட் பாருங்களேன் இதே டைப்பில் நான் சென்னை சொல்லிருக்கேன் நான் இங்கே உட்காரலாமா மே ஐஸ் இட் ஹியர் மே ஐ சிட் ஹியர் நான் இங்கே உட்காரலாமா இப்போ அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க நீங்கள் உட்காரலாம் அல்லது நீங்கள் இங்கே உட்காரலாம் யூமே சிட் ஹியர் யூ மே சிட் ஹியர் இப்போ மூணாவது சென்ஸ் பாருங்கள் இது நமக்கு பரிச்சயமான சென்ஸ் தான் நான் உள்ளே வரலாமா ஸ்கூல் டேஸில் நம்ம இந்த சென்ஸை டெய்லி பேசிடுவோம்னா கிளாஸ் பீரியட் அப்போ லேட்டாக வந்தோடனே வாசலில் நின்று மே இன் கேட்போம் பார்த்தீங்களா ஞாபகம் வருதா ஸோ எப்படி கேட்டிருக்கோம் இப்போ லைட்டாக கேட்டிருக்கோம் மே கமின் நான் உள்ளே வரலாமா எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க நீ உள்ளே வரலாம் அல்லது நீங்கள் உள்ளே வரலாம் யுமே கமின் யுமே கமின் ஈஸியாக புரியுதா இப்போ இங்கே நாலு சிம்பிளான சென்ஸ் எழுதிருக்கேன் அண்ட் பாருங்கள் நான் இப்போ கிளம்பலாமா இப்போ இங்கே இருக்கிற நாலு சென்ஸுமே பர்மிஷன் கேட்குற மாதிரி சென்ஸ் எழுதிருக்கேன் ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன் பெர்மிஷன் கொடுக்குறதுக்கு நீங்கள் தான் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ண போகிறீங்க நான் இப்போது கிளம்பலாமா மேல் லீவ்னோ மே லீவ்னோ நான் இப்போ கிளம்பலாமா அதுக்கு பெர்மிஷன் நான் கொடுக்குறேன் பாருங்களேன் நீங்கள் இப்போ கிளம்பலாம் அல்லது நீ இப்போ கிளம்பலாம் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் மறக்காமல் காமெண்டில் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ உங்களால் பண்ண முடியலன்னா பரவாயில்லைங்க வாயை திறந்து பேசுங்க பண்ண முடிஞ்சுன்னா காமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் நிறைய பேர் அதை பார்த்து கற்றுக்கிடுவாங்க ஸோ இப்போ செகண்ட் பாருங்கள் நான் உங்களுக்கு உதவலாமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா மே ஹெல்ப் யூ மே ஹெல்ப் யூ நான் உங்களுக்கு உதவலாமா இப்போ பெர்மிஷன் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு உதவலாம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஆன்சர் பண்ணிடுங்க தேர்ட் பாருங்க நான் டிவி பார்க்கலாமா பெர்மிஷன் கேட்குறோம் மே வாட்ச் டிவி மே வாட்ச் டிவி இப்போ பெர்மிஷன் கொடுக்குறேன் நீங்கள் டிவி பார்க்கலாம் ஃபோர்த் பாருங்க நான் இப்போ பேசலாமா மே ஸ்பீக் நோ மே ஸ்பீக் நோ பர்மிஷன் கொடுக்குறேன் நீங்கள் இப்போ பேசலாம் இந்த நாலு தமிழ் சென்ஸ்க்கும் நீங்கள் தான் உங்களோடய ஆன்சரை எல்லாருமே கவர்மெண்ட்டில் ஆன்சர் பண்ணியிருக்கணும் ஸோ இதுவங்களுக்கான ஹோம் ஒர்க் கண்டிப்பாக நீங்கள்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா அகைன் வீடியோவை கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்து ஆன்சர் பண்ணிவிட்டு மறுபடியும் வாங்க ஓகேங்களா இப்போ நம்ம மே வச்சு பர்மிஷன் எப்படி கேட்குறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு இப்போ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிலிட்டியை நம்ம பார்க்கலாங்க இங்கே நான் தமிழில் மூணு சைன் எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாருங்கள் இன்று மழை பெய்யலாம் பெய்யலாம் பெய்யாமல் கூட போகலாம் ஆனால் என்ன சொல்லியிருக்கோம் அப்புடின்னா பெய்யலாம் நைன்ட்டி பர்சன்டேஜ் பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புரிஞ்சிருச்சா ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம மே வச்சு பேசலாம் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்புடின்னா மே வச்சு பேசலாம் இட் மே ரைன் டுடே இட் மே ரைன் டுடே இன்று மழை பெய்யலாம் செகண்ட் பாருங்கள் அவன் வரலாம் சந்திரவன் வரனா அவன் வரலாம் வராமல் கூட போகலாம் ஆனால் நைன்டி பர்சன்டேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கான் அவன் வரலாம் ஹி மே கம் ஹி மே கம் தேர்ட் பாருங்க அவர்கள் ஜெயிக்கலாம் போட்டி நடந்துக்கிருக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வந்திருக்கோம் தே மே வின் தே வின் ஓகே ஃபெண்ட்ஸ் இப்போ நம்ம மாடல் வேர்ப்ஸில் அஞ்சை ரொம்ப சிம்பிளாக பார்த்தாச்சு இப்போ நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது என்ன அப்புடின்னா மைட் மைட் அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாசிபிலிட்டி அதாவது பாசிபிலிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம மைட் வச்சு பேசலாம் அந்த மைட் வச்சு நம்ம இன்னும் நிறைய விதத்தில் பேசலாம் பட் நான் உங்களுக்கு இதை மட்டும் இந்த வீடியோவில் ரொம்ப பேசிக்காக இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ மே அப்படின்னா பாசிபிலிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் போது மே அப்படிங்கிறத வச்சு நம்ம பேசலாம் ஆனால் மைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லெஸ் பாசிபிலிட்டி அதாவது பாசிபிலிட்டி கம்மியாக இருக்கும்போது நம்ம மைட் வச்சு பேசலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் பாருங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் பாருங்கள் இன்று மழை பெய்யலாம் மழை பெய்யறதுக்கு டென் பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம பாசிபிலிட்டி கம்மியாக இருக்கிறத பற்றி பேசியிருக்கோம் ஸோ இதை நம்ம மைட் வச்சு பேசலாம் இட் மைட் ரைன் டுடே இன்று மழை பெய்யலாம் இட் மைட் ரைன் டுடே இட் மைட் ரைன் டுடே இப்போ பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது இந்த சென்ஸை நம்ம பேசலாம் இன்று மழை பெய்யலாம் நைன்டி பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது இதை எப்படி பேசுவீங்க இட் மே ரைன் டுடே இட் மே ரைன் டுடே லெஸ் பாசிபிலிட்டி பாசிபிலிட்டி கம்மியாக இருக்கும்போது நம்ம இட் மைட் ரைன் டுடே அப்படின்னு பேசலாம் ஓகேங்களா இப்போ செகண்ட் பாருங்களேன் அவன் வரலாம் அவன் வர்றதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது வரமாட்டாங்கிற அளவுக்கு இருக்குது ஸோ நம்ம சொல்கிறோம் அவன் வரலாம் ஹீ மைட் கம் ஹீ மைட் கம் எங்கெல்லாம் நீங்கள் பாசிபிலிட்டியை கம்மியாக பேசுகிறீங்களோ அங்கே நீங்கள் மைட் வச்சு பேசுங்க அதிக பாசிபிலிட்டி இருக்குது அப்புடின்னா மே வச்சு பேசுங்க அவ்வளோதான் இந்த மைட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் மே ஆட் பண்ணிங்க அப்படின்னா பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஹி மே கம் அவன் வரலாம் ரெண்டுக்குமே தமிழில் பார்க்கும்போது ஒரே மீனிங் தான் ஆனால் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கா அல்லது கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது மே மைட் பொறுத்து மாறும் இப்போ தேர்ட் பாருங்கள் அவர்கள் ஜெயிக்கலாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது டெண்டாக இருக்குது தே மைட் வின் தே மைட் வின் இப்போ உங்களுக்கு மேக்கும் மைட்கும் இல்லை அந்த டிஃபரென்ஸ் புரிஞ்சா ரெண்டுமே ஒன்று தான் பாசிபிலிட்டியை நம்ம பேசுறதுக்கு தான் இருக்குது ஆனால் எங்கெல்லாம் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கோ அங்கே நீங்கள் மே வச்சு பேசுங்கள் எங்கெல்லாம் பாசிபிலிட்டி கம்மியாக இருக்கோ அங்கே நீங்கள் மைட் வச்சு பேசுங்க அவ்வளோதாங்க இப்போ உங்களுக்கான டெஸ்ட் மாதிரி நான் ரெண்டு சேன் சொல்லியிருக்கேன் என் மாமா இன்று வரலாம் பாசிபிலிட்டி கம்மியாக இருக்கிறத பற்றி பேசியிருக்கோம் எப்படி பேசலாம் மை அங்கிள் மைட் கம் டுடே மை அங்கிள் மைட் கம் டுடே இப்போ உங்களுக்கான டெஸ்ட் மாதிரி வைக்கிறேன் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது இந்த சென்டென்ஸை அப்படியே வச்சுக்கோங்க என் மாமா இன்று வரலாம் பாசிபிலிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இந்த சென்டென்ஸ் நம்ம எதை வச்சு பேசலாம் சூப்பருங்க மே வச்சு பேசலாம் ஓகே இதுக்கான ஆன்சரை நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய ஆன்சராக காமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது செகண்ட் பாருங்கள் எங்கள் ஆசிரியர் இன்று வரலாம் ஸ்கூல் டேஸ்லாம் இன்றைக்கி டீச்சர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக பேசும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வரம போயிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாசிபிலிட்டி கம்மியாக இருக்குது டென் பர்சன்டேஜ் தான் இருக்குது இன்று என் ஆசிரியர் வரலாம் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும் மை டீச்சர் மைட் கம் டுடே மை டீச்சர் மைட் கம் டுடே ஓகே இந்த சென்டென்ஸை நான் அப்படியே பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்கிறேன் என் ஆசிரியர் இன்று வரலாம் டோனெல்லாம் ஒன்று போல் தான் இருக்கும் ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குதுன்னு நம்ம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம் மே வச்சு தான் பேசணும் ஸோ உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே ஒன்ஸ் இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஆறு மாடல் வேர்ப்ஸ் நம்ம ரொம்ப டீடைலாக ரொம்ப சிம்பிளாக பேசிக்கானதை கற்றுக்கிட்டாச்சுங்க இப்போ நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஷால் பார்க்கலாமா இந்த ஷால் அப்படிங்கிற மாடல் வேர்பை நம்ம நிறைய விதத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் பட் இந்த வீடியோவில் நான் ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக சொல்லிக் கொடுக்குறேன் இதை நம்ம ஒருத்தவங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு நம்ம ஷேல் வச்சு கேட்கலாம் அண்ட் பாருங்கள் நான் போகலாமா எப்படி கேட்கலாம் கேன் வச்சு கேட்கலாம் குட் வச்சு கேட்கலாம் சேம் ஷால் வச்சும் கேட்கலாம் நான் போகலாமா எப்படி ஆன்சர் பண்ணலாம் திறந்து பேசுங்க ஷலை கோ ஷா ஐ கோ ஷலை போகலாமா செகண்ட் பாருங்கள் நான் ஜன்னல்களை திறக்கலாமா நான் ஜன்னலை ஓப்பன் பண்ணலாமா பர்மிஷன் கேட்குறோம் ஷா ஐ ஓப்பன் தி விண்டோ ஷாலை ஓப்பன் தி விண்டோ நான் ஜன்னலில் திறக்கலாமா தேர்ட் பாருங்க நாம் வெளியே விளையாடலாமா ஷால் வி ப்ளே அவுட் சைட் ஷால் வி ப்ளே அவுட் சைட் நம்ம வெளில விளையாடலாமா ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்புடின்னா நான் ஒவ்வொரு மாடல் ஒர்ப்ஸை தனித்தனியாக ரொம்ப டீடைலாக சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்றேன் ஸோ இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு வேணும் அப்புடின்னா நீங்கள் கண்டிப்பாக காமெண்ட்டில் நீங்கள் கேளுங்கள் சீக்கிரமாக அந்த டென் டேஸ் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மாடல் வேப்க்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வில் வில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு செயல் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரும்போது வில் அப்படிங்கிற மாடல் வேர்பை வச்சு பேசலாம் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வில்லிங்னஸை பற்றி பேசும்போது இந்த வில் அப்படிங்கிற மாடல் வேர்பை வச்சு பேசலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ நம்ம ரொம்ப டீடெயிலாக பார்க்கலாம் தமிழில் மூணு சைன்ஸ் எழுதிக்கேன் அவன் அடுத்த வாரம் வருவான் எப்படி பேசலாம் He will come next week He will come, அவன் வருவான் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் இந்த வில் அப்படிங்கிறது ப்ரைமரி ஆக்சிலரி விபம் வரும் மாடல் ஆக்சிலரி விபம் வரும் ஓகேங்களா புரிஞ்சா செகண்ட் பாருங்கள் நான் நாளை சென்னைக்கு போவேன் அ வில் கோடு சென்னைமாரோ அடு சென்னை டுமாரோ தேர்ட் பாருங்க அவர்கள் ஒரு புதிய கார் வாங்குவார்கள் தே வில் பை அ நியூ கார் தே வில் பை அ நியூ கார் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு செயல் நடக்கும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம் ஸோ இப்போ அடுத்திருக்கிற ரெண்டு சென்ட்ஸ் பாருங்கள் உனக்காக நான் செய்வேன் நம்மளுடைய வில்லிங்னஸ்ஸை பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா உனக்காக நான் அதை செய்வேன் வாண்டடாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம விருப்பப்பட்டு செய்கிறோம் ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வில் வச்சு பேசலாம் நான் உனக்காக செய்வேன் ஐ வில் டூ ஃபார் யூ ஐ வில் டூ ஃபார் யூ நெக்ஸ்ட் ஒன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நான் உனக்கு உதவுவேன்னு சொல்லியிருக்கேன் ஐ வில் ஹெல்ப் யூ ஐ வில் ஹெல்ப் யூ ஓகே ஃபெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த உள் அப்படிங்கிற மாடல் ஓபை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துன்னு தெரிஞ்சிச்சா ஜஸ்ட் இது ஒரு பேசிக் மட்டும்தான் ஓகேங்களா இப்போ நம்ம நைன்த் பார்க்க போகிற மாடல் ஓபு என்ன அப்புடின்னா உட் வில்லோட பாஸ்ட் ஃபார்ம் தான் உட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஆனால் இந்த உட் அப்படிங்கிற மாடல் வோப் பாஸ்ட்டுக்கு மட்டும் பொருந்தாது ப்ரெசன்ட்லேயே நம்ம பேசலாம் ஃப்யூச்சர்லேயே நம்ம பேசலாம் ஜஸ்ட் இந்த வீடியோவில் நான் ரொம்ப பேசிக்காக ஒரு பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ இந்த உட் வச்சு நம்ம ரொம்ப பொலைட்டாக ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம பேசுகிறதுக்கு இந்த உட் வச்சு பேசலாம் அதாவது ரொம்ப தாழ்மையாக நம்ம கேட்குறதுக்கு இந்த உட் அப்படிங்கிற இந்த மாடல் ஒபை நம்ம வச்சு பேசலாம் ஃபர்ஸ்ட் பாருங்களேன் ஜன்னலை திறக்க முடியுமா ஜன்னலை ஓப்பன் பண்ண முடியுமா பொலைட்டாக கேட்குறோம் ஜன்னலை ஓப்பன் பண்ண முடியுமா எப்படி கேட்கலாம் Would you ஓப்பன் டி விண்டோ ஜன்னலை ஓப்பன் பண்ண முடியுமா செகண்ட் பாருங்கள் எனக்கு உதவ முடியுமா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா ரொம்ப தாழ்மையாக ரொம்ப பொலைட்டாக கேட்குறோம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா help ஹெல்ப் மீ you ஹெல்ப் மீ அந்த டோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் you ஹெல்ப் மீ எனக்கு உதவ முடியுமா நெக்ஸ்ட் நெக்ஸ்டன் பாருங்கள் தயவுசெய்து உங்களால் ஆங்கிலத்தில் பேச முடியுமா நீங்கள் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் புரிய மாட்டேக்கு ஸோ தயவுசெய்து உங்களால் இங்கிலீஷில் பேச முடியுமா அந்த டோன் ரொம்ப சாஃப்டா சவுண்ட் ரொம்ப கம்மியாக பொழைச்சா கேட்கணும் ஓகேங்களா எப்படி கேட்கலாம் யூ கைண்ட்லி இன் இங்கிலீஷ் யூ கைண்ட்லி ஸ்பீக்கன் இங்கிலீஷ் தயவு செய்து ஆங்கிலத்தில் பேச முடியுமா ஓகே இப்போ நம்ம நைன் மாடல் ஒர்க்ஸை ரொம்ப டீடெயிலாக சூப்பராக கற்றுக்கிட்டாச்சு இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க் இந்த தமிழ் சென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்ல சொல்லுங்கள் சோ நாளைக்கு உங்களை டே எயிட்ல பாக்கிறேன் தேங்க்யூ